உலகெங்கும் உள்ள ஜெயாடி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் குடல் கட்டின்னு சொல்லுவோம். குடல் கட்டி எப்படி வருதுன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவுகளால் வர்றது. இன்றைக்கி இருக்கிற இந்த விதையில்லா பழங்கள், சீட்லெஸ் பழங்கள், அதுக்கு அடிக்கிற மருந்துகள், அது இல்லாமல் கறிக்கோழி கறி, முட்டை, அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சாதாரண பால், இதெல்லாம் சாப்பிட்டோம்னா குடலில் வந்து கட்டி கட்டியாக வந்துடும். அதிக அளவு குடிக்கிறவங்க, அதிக அளவு புகையில் போடுறவங்க, அதிக அளவு புகைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குடல் கட்டி வரும். ஏன் வருதுன்னா, அதெல்லாம் வந்து உள்ளே போய் சேர்ந்து அழுக்குகள் சேர்ந்து ஒரு பக்கம் தங்கிடும். அப்போ குடலில் வந்து உணவுகள் போகிறதுக்கு பதில் கட்டி கட்டியாக வந்திருக்கும். அப்போ மருத்துவமனைக்கு போனால் பாதி பாதியாக வெட்டிடுவாங்க. வெட்டி இணைக்கிறவங்க திருப்பி அந்த கட்டியை அடுத்தடுத்து வரும். ஏன், அவங்க சாப்பிட்ற உணவுகள் மாற்றாமல் இருந்தால் அது மீண்டும் மீண்டும் வரதான் செய்யும். அப்போ இயற்கை உணவு எடுத்துக்கணும். முக்கியமாக குடல் கட்டியை கரைக்கிறது குப்பமேனி இலை, திப்பிலி, பூண்டு, சின்ன வெங்காயம், நாட்டு மாட்டு நெய், சீரகம், இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்ப்போம். குடலுக்குள்ளே கட்டி இருக்குதுன்றதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னாக்கா, கட்டி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு பசி எடுக்காது. பசி எடுக்காது, சில பேருக்கு வந்து சின்ன கட்டியாக இருக்கும், தொடர் கட்டியாக வரிசை அடுக்க அடுக்காக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, சாப்பிட்டாங்கனாக்கா அப்படியே சாப்பிட்றது எல்லாமே வாமிட்டு வரும். அதுக்கப்புறம் மோஷன் சரியாக போகாது, செரிப்புத்தன்மை இருக்காது. சாப்பிட்டாங்கனாக்கா அதை மாரி சாப்பிட்டது மோஷன் வழி அப்படியே வரும், செரிக்காமல் வரும். இந்த இதை வந்து படம் பிடிச்சி பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு குடலில் கட்டி எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பொறுத்துட்டு நம்ம மருந்து இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்கலாம். குடல் கட்டியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். நாட்டு மாட்டு நெய் எடுத்துக்கிறணும். நெய் நல்லா சூடேறிடுச்சு. நாலு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கிறணும். இதை நெய்யில் போட்டு பச்சை வாசம் போக வதக்கணும். அது கூட மூணு பல் பூண்டு, பூண்டையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். இதையும் கூட சேர்த்துக்கிறணும். நெய்யிலேயேவும் வதக்கி எடுக்கணும். குப்பை மேனி இலை ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். இதையும் நெய்யில் வந்து கூட சேர்ந்து வதக்கி எடுக்கணும். திப்பிலி, ஒரு திப்பிலி 5 எடுத்து இதை இடித்து பொடி பண்ணி கூட சேர்க்கணும். சீரகத்தை வந்து சும்மா கொஞ்சமாக, இதை முழுசாக பொடியாக போட்டால் கசக்கும், அதனால் முழுசாகவே எடுத்து சும்மா இப்படி போட்டுட்டோம்னா போதுமானது, வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டோம். கீரை நல்லா வதங்கிருச்சு. குடல் கட்டி இருந்துச்சுன்னா அது வயிறு வளைச்சிக்கிட்டே இருக்கும், மூளை வேலை செய்யாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. எந்த நேரமே வந்து குடிப்பழக்கத்திலே இருப்பாங்க. அந்த குடிப்பழக்கம் மாற்ற முடியாது. ஏன்னா அங்கே வழியால் அதாக எதுவும் சொல்ல முடியாமல் இதெல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைக்கணும்னா குடிப்பழக்கம் சுத்தமாக இல்லாமல் இருக்கணும், புகை பிடிக்கக்கூடாது, புகையிலையும் போடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அது சீக்கிரம் சரியாகும். குப்பமேனி இலை, இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், திப்பிலி இதை சேர்த்துருக்கோம். நெய், நாட்டு மாட்டு நெய்யில் இதை வதக்கி எடுத்துருக்கோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா அந்த மலை குடலில் எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் அதை வந்து அந்த குடலில் வலி எல்லாத்தையும் போக்கி அந்த கட்டியை கரைக்கக்கூடியது.
கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதனால் தைரியமாக சாப்பிட்லாம். குப்பை மீனின்னு நினச்சி நீங்கள் எதுவும் அசிங்கமாக நினச்சிடக்கூடாது. அது கிடைக்கிறது குப்பையில் தான் கிடைக்கும். ஆனால் குப்பையில் கிடைச்ச மணி அது. அதனால் அதை பயன்படுத்திக்கணும். இதை பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம குடலில் இருக்கிற அந்த கட்டிகள் கரைஞ்சி சுகமான வாழ்க்கை வாழலாம். இந்த குடல் கட்டியை கரைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.